மணிரத்னம் டைரக்ஷன்ல 2017ல ரிலீஸ் ஆன காற்று வெளியீடை படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் அதிதி ராவ் ஹைதாரி. ஃபர்ஸ்ட் படத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினதுக்காக டெபியூ ஆக்ட்ரஸ்க்கான அவார்டையும் வாங்கியிருந்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து சைகோ, செக்கச்சிவந்தவானும், ஹாய் சினாமிக்கான அடுத்தடுத்த தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த அதிதி ராவ் சித்தார்த்தோட சேர்ந்து மகாசமுத்திரம் படத்துல நடிச்சப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதா சொல்லப்படுது. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்பவே ரெண்டு பேரும் பல இடங்கள்ல ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஒரே கார்ல ஜோடியா போறது, சினிமா ஃபங்க்ஷன்ஸ், கல்யாண வீடு, பார்ட்டி அப்படின்னு எல்லா இடத்துக்குமே ரெண்டு பேரும் ஜோடியா தான் வந்திருந்த நிலையில ரெண்டு பேரும் லவ் பண்றதா சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி சித்தார்த் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அதிதி ராவோட நெருக்கமா இருக்கிற போட்டோ அப்பப்ப ஷேர் பண்ணி காதல் மழை பொழிஞ்சிட்டு இருந்தார். இருந்தாலும் ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்ற க்வெஸ்டனுக்கு ரெண்டு பேருமே பதில் சொல்லாம அமைதியா தான் இருப்பாங்க. சோ இப்போ இன்னைக்கு ரெண்டு பேரும் தெலுங்கானா ஸ்டேட்ல வனப்பர்த்தி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்க நாயக சுவாமி கோயில்ல சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டதா டாலிவுட் சினிமா வட்டாரத்துல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சித்தார்த் அண்ட் அதிதி ராவ் ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ். ஆக்ட்ரஸ் அதிதி ராவ் தன்னோட 21வது வயசுலயே சத்யதீப் மிஸ்ரா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா பிரிஞ்சாங்க. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் சித்தார்த்துக்கும் 2003ல மேக்னா அப்படிங்கிறவங்களோட கல்யாணம் நடந்த நிலையில ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு அப்புறமா 2007ல பிரிஞ்சிட்டாங்க. மனைவி பிரிஞ்ச சித்தார்த் பல வருஷமா தனியா இருந்த நிலையில இப்ப அதிதி ராவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதை பத்தின அபிஷியல் அப்படின்னு சீக்கிரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம்.